அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 301 முதல் 306 வரை. இந்நாளின் வாலிபர்கள் சிறுவர்களாயிருந்தபோது வேறுபட்ட மதத்தினரிடையே, தேசத்தினரிடையே பகைமையையும் பிரிவினையையும் தவிர வேறு எதையுமே தங்கள் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் காணவும் கேட்கவும் இல்லை. மேலும் தங்கள் தொழில்களின் நிமித்தம் அனுதினமும் தொடர்பு கொள்ள வேண்டிய சகோதர மனிதருக்கு எதிரான போருக்காக உருவான இராணுவ பாசறைகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அவர்கள் வாழ்வின் பாதிப்பு எப்படிப்பட்டது என்பதை நான் இங்கு கூற வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் கல்வியின் ஒளியும் சுதந்திர எண்ணங்களும் இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிழக்கத்திய தேசம் முழுவதிலும் பரவ ஆரம்பித்தது. இந்த நுகமானது கிழக்கத்திய வாலிபரின் கழுத்தில் பாரமானதாகி தாங்கக்கூடாததாய் மிகவும் கடினமாய் இருந்தது. கடந்த 30 ஆண்டுகளாய் தங்கள் கல்வியை பாரிஸ், ஹெய்ஸ்டில்பர்க், பெர்லின் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளின் பல்கலைக்கழகங்களிலும் கான்ஸ்டன்டின் நோபிலின் இம்பீரியல் லைசீம் ஆகியவற்றில் பெற்ற எல்லா தேசத்தின் வாலிபர்களையும் சேர்த்தே நான் குறிப்பிடுகிறேன். இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, மிதமாகவோ அல்லது தீவிரமாகவோ தங்கள் மதம் என்ற ஆடையை நெய்து கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்கு இவர்களது குரலானது ஒரு தெய்வ வாக்காகவும் ஒரு வரத்தை போலவும் அவர்களது இருதயத்திலும் சிந்தையிலும் ஒரு கொள்கையை பட்டியலிட்டு விட்டது. ஐரோப்பிய நாகரிகம் நுழைந்த ஆரம்ப காலத்திலேயே அனைத்து கிழக்கத்திய நகரங்களிலும் தங்கள் சகோதரரை பெருத்த எண்ணிக்கையில் கண்டனர். இந்த நூற்றாண்டின் முடிவுக்கு முன்பே அந்த நாகரிகத்தை உணராத நகரம் இல்லை எனலாம். அவர்கள் மதம் மற்ற எந்த மதத்தையும் விட புத்தம் புதியதாயிருந்தது. கிழக்கத்திய நாடுகளில் இது மிகவும் வலிமையான பாதிப்பை விளைவிக்க கூடிய ஒன்று அல்ல என்கிற காரணத்தினால் இந்த பிரசங்க மேடைக்கு இதை நான் கொண்டு வந்திருக்க கூடாது. மேலும் கிழக்கத்திய நாடுகளின் மதவாதிகளாகிய வாலிபராகிய நாங்கள் எங்கள் தேசங்களின் குறைந்தபட்ச செல்வாக்கையாகிலும் பெற வேண்டுமேயாகில் நாங்கள் மிகவும் திறம்பட ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். ஆகவே அறிவுபூர்வமான மனிதரும் மிக சிறந்த காரியங்களின் மனிதரும் கிழக்கத்திய வாலிபர்கள் கலை மற்றும் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவராகவும் நாகரிக உலக சந்தையிலும் தேசங்களின் இராணுவத்திலும் வேறு எந்த ஜாதிகளுக்கும் சரிசமமாய் ராஜாக்களுக்கு வலதுகை போலவும் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். அது மட்டுமன்றி இந்த மனிதர்கள் பெரும்பாலும் நல்லெண்ணம் கொண்டவரும் மிகுந்த உண்மையான உணர்வும் உடையவர்கள் மட்டுமன்றி மதத்தை குறித்த அவர்களது கருத்தை நீங்கள் கேட்டு இவர்கள் மேற்கொண்டிருக்கும் ஸ்தானத்தை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆகில் இந்த மதவாத பேரவையின் அங்கத்தினராகிய நீங்கள் அவர்களை குறித்தும் அவர்கள் வசிக்கும் தேசத்தை குறித்தும் மேன்மையான கரிசனையை நீங்கள் உணர்வீர்கள் என்று நிச்சயமாய் நான் கூறுகிறேன். கிழக்கத்திய நாடுகளின் மதவாத வாலிபர்களின் தனிப்பட்ட முறையிலான ஒரு பிரதிநிதியாகவும் புதிய மதத்தின் வாலிபர்களின் சார்பாகவும் அனைத்து மதங்களின் அப்போஸ்தலராகிய உங்கள் முன் நான் பேசுகிறேன். ஏற்கனவே நாங்கள் பெற்றிருந்ததையே மதம் என்ற பெயரில் நீங்கள் எங்களிடம் கொண்டு வந்தீர்கள். நீங்கள் கூறுகிறபடி பார்த்தோமே ஆனால் பரிபூர்ண தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்வதால் மனிதன் தனக்குத்தானே போதுமானவனாகவே இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அவனை தனிமையிலேயே விட்டுவிட்டால் அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருப்பான். அவன் கை கால்களை கட்டி போடாமல் அவனை போதிக்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தால் அவன் ஒரு பூரண மனிதனாக வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் சகோதரனாயிருக்கும் தகுதியை உடையவனாகவே இருப்பான். இயற்கையானது மனிதனை போதுமான அளவுக்கு வளப்படுத்தி இருக்கிறது. தேவனை நோக்கி இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்வதற்கு முன் உனது அறிவு திறமையால் உனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் யாவையும் நீ உபயோகிக்க வேண்டும். அது மட்டுமன்றி ஒருவருமே தேவனை கண்டதில்லை.
இனிமையான பாடல்களிலும் வசீகரமான இசையிலும் நற்பண்பும் நாகரீகமும் உடைய ஆண் பெண்ணின் சகோதரத்துவத்திலும் நமக்கு தேவையான அனைத்து ஊக்கத்தையும் பெறுகிறோம். நாம் அதை கேட்கிறவர்களாயிருந்தால் ஹெண்டேல் என்கிற சங்கீத வித்துவான் மேசியாவை குறித்து சொல்லுவதை விரும்புவோம். வானங்கள் எதிரொலித்தால் பீத்தோவன், அதாவது ஜெர்மனிய சங்கீத மேதையின் விளக்கமே போதுமானதாக இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு விரோதமாக தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் எல்லா மதங்களை பொறுத்த மட்டில் மனிதனுக்கு எதிராக மனிதனையும் தேசத்துக்கு எதிராக தேசத்தையும் எழுப்பி மனுக்குலத்துக்கு கூடுமான வரையில் அதிகபட்ச கேட்டினை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்பதை நாங்கள் கூறியே ஆக வேண்டும். மேலும் தற்போது கேடுகளை இன்னும் மோசமாக்கும் வகையில் இந்நாட்களின் மிக உற்ற நிலையான பொது அறிவோடு கூடாத காரியங்களால் மனித மனதினை நிரப்பி அவர்கள் சிந்தனையையும் பாரப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் முன் நான் அநேக காரியங்களை கேள்விப்பட்டு விட்டேன். எத்தனை பேர் இதை பின்தொடர முடியும் என்றும் எனக்கு தெரியும். எல்லா மனிதருமே தவிர்க்கக்கூடிய ஒருவராகவே நாங்கள் உங்களை கருதுகிறோம். ஏனெனில் உங்கள் தத்துவங்களும் உங்கள் போதனைகளும் தேசங்களின் மீது தீமையை திணிக்கும் மனப்போக்கை உருவாக்குகிறது. அதோடு கூட மதத்தை பற்றி எல்லா கிழக்கத்திய நாடுகளும் கொண்டிருக்கும் இயற்கையான சுபாவத்தை நான் உடனே சொல்ல வேண்டும். ஆனால் இங்கு பாருங்கள், நாங்கள் நாஸ்திகர் அல்ல, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் அல்ல, அல்லது மத நம்பிக்கை அற்றவர்களும் அல்ல. நாங்கள் உண்மையில் இவ்விதமான காரியங்களுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. மேன்மையான வாழ்க்கையை குறித்த நோக்கமும் உலக வாலிபர் பலருக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஆர்வமுமே முழுவதுமாய் உடையவர்களாயிருக்கிறோம். எல்லா தேசங்களின் மனிதரையும் இணைத்து இந்த பூமியை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு மதம் எங்களிடம் உண்டு. அது மனித தேவைகள் எல்லாவற்றையும் விநியோகிக்கிறது. ஆகவே அதுவே உண்மையான மதம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். விசேஷமாய் அது சமாதானத்தையும் அதிகமான ஒருமைப்பாட்டையும் உருவாக்குகிறது. ஆகவே உங்களுடைய எந்த கொள்கைகளோ முறைமைகளோ அல்லது போதனைகளோ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இயற்கைவாதிகளோ சமூகவாதிகளோ எதிலுமே தீமையை எதிர்ப்பவர்களோ அல்ல. மட்டுமன்றி நாங்கள் இலட்சியவாதிகளோ கூட அல்ல. எங்கள் மதம் ஆதியிலேயே இருந்தது, அதோடு கூட புதியதிலும் புதியதாகவும் இருக்கிறது. நாங்கள் மிகவும் நற்குணசாலிகள். சமாதானம், மனித அபிமானம் என்கிற பெயரில் எங்களை தனியே விட்டு விடுகிறீர்களா? எங்களுக்கு மறுமுறை மதம் என்ற பெயரால் அழைப்பு விடுத்தீர்களேயானால் எங்களுக்கு முன்குறித்தே அறிவிக்க வேண்டும். ஒருவேளை பிரசங்கிப்பதற்கு அழைத்தீர்களே ஆனால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்க மாட்டோம். ஒரு பசுமையான புன்னை மரத்தை போன்றவனே இந்த கிழக்கத்திய வாலிபன். ஒருவன் மறித்து விட்டால் அவனை அந்த இடத்தில் காண முடியாது. ஆனால் 20 பேர் அந்த இடைவெளியை நிரப்புவார்கள். நான் மிகைப்படுத்தி கூறுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். என் வார்த்தையை நம்புங்கள். வார்த்தைக்கு வார்த்தை இதைவிட 10 மடங்குக்கு மேலாய் இராணுவம், கடற்படை நிபுணர்களிடம், பொருளாதார மனிதர்கள் மற்றும் நீதிமன்றத்தின் நிபுணர்கள் இதை குறித்து பேசுவதையும் தீவிரமாய் விவாதிப்பதையும் கான்ஸ்டன்டினோபிளின் தெருக்களிலும் போஸ்பரஸின் மற்றும் கோல்டன் ஹர்னின் கப்பல்களிலும் ருமேனியா மற்றும் பல்கேரியாவிலும் மட்டுமன்றி பாரிஸ், நியூயார்க் மற்றும் சிக்காகோவின் அரங்குகளிலும் துருக்கி மற்றும் அர்மீனியாவிலும் கிரேக்கம் மற்றும் எபிரேயத்திலும் பல்கேரியா மற்றும் செர்பியன் நாடுகளிலும் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். மேலும் மதத்திற்கு பதிலாக இந்த புதிய மாற்று வழியான ஐரோப்பாவிற்கும் கிழக்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான வியாபாரம் மற்றும் இலக்கியம், விஞ்ஞானம் மற்றும் சட்டத்தின் வாசல்களை வைத்திருப்பது கிழக்கத்திய நாடுகளின் விதியை வடிவமைப்பதில் ஒரு வலிமையான சக்தியாக விளங்குகிறது. மேலும் மதத்தின் எதிர்காலத்தை புத்தி கூர்மையுடன் சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியுள்ளது. கிழக்கத்திய வாலிபரின் கண்களுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்படியான விவாதத்தையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இவ்விதத்தில் விஞ்ஞானம் மற்றும் இலக்கியம் ஆகிய இரண்டும் புதிய நேர்மையான கூட்டத்தாராகிய மாபெரும் சேனையின் கரங்களில் கொடுக்கப்படுகிறது.
கிழக்கு நாடுகளின் வேறு ஒரு வகுப்பாராகிய வாலிபரும் கூட இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை மதவாத இளைஞர் என்று அழைத்துக் கொள்கின்றனர். இவர்கள் தங்கள் பிதாக்களின் பழமை வாய்ந்த நம்பிக்கைகளை பிடித்து கொண்டவர்கள். இவர்கள் கூட நோக்கத்தில் உண்மையும் மனதில் புத்தி கூர்மையும் அதோடு கூட நிலையான மதப்பற்றும் உடையவர்கள் என்று கூறிக்கொள்ள என்னை அனுமதியுங்கள். அவர்களுக்காகவும் உங்களிடம் இங்கு நான் பேச வந்திருக்கிறேன். அவர்களுக்காக பேசுவதன் மூலம் நான் எனக்காகவும் பேசுகிறேன். நாங்கள் இந்த புதிய மதத்துடன் முன் நாட்களிலேயே தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை இயல்பாகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புதிய மதம் என்று நம் சௌகரியத்தை முன்னிட்டு இதை நான் அழைக்க முற்படுகிறேன். அதே வாலிபர்களுடன் நாம் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இருக்க வேண்டியுள்ளது. விஞ்ஞானம், சரித்திரம், இலக்கியம், இசை மற்றும் கவிதை என்று எல்லா துறைகளிலும் அவர்களுடனே கைகோர்த்து செல்ல வேண்டி இருக்கிறது. மேலும் உண்மையில் நாம் அவர்களுடன் அறிவியல் யூகங்களின் எல்லா நிலையான நம்பிக்கைகளையும் பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் மனித சுதந்திரத்தின் ஒவ்வொரு கொள்கைகளிலும் நாம் தீவிர பிடிப்புடன் இருக்கின்றோம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 306 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.